விஸ்வ அகாடமி நேயர்களுக்கும் யோகா வினாவிட நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் யோகா சக்திவேலின் வணக்கங்கள். யோகா வினாவிடையின் இரண்டாவது வார கேள்விகள் என்னவென்று பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக பல நேயர்களுக்கு பல சந்தேகங்கள், அதில் பொதுவான சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். ஒரு சிலர் கவனக்குறைவின் காரணமாகவோ வேலை சுமையின் காரணமாகவோ விடைகளை அனுப்ப முடியாமல் போனால் அவர்கள் அடுத்த வாரம் மீண்டும் தொடரலாம். விடைகள் அனுப்பாததால் நீங்கள் மதிப்பெண்களை இழந்து விடுகிறீர்கள், அவ்வளவுதான். இது யோகாவில் பொது அறிவை வளர்க்கும் ஒரு நிகழ்ச்சியே. அதனால் தவறான விடை கூறிய நபர்கள் வருந்த வேண்டாம். எல்லா மனிதர்களும் எல்லாம் தெரிந்தவர்கள் அல்ல. குறைநிறை என்பது ஒரு வாழ்வின் இயல்பான தன்மைதான். தொடர்ந்து வாரந்தோறும் புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 6 மணிக்கு மேல் வெளியாகும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்ப்போம். அதன் மூலம் யோகாவின் பொது அறிவை வளர்த்து கொள்வோம். இப்போது இந்த வார கேள்விகள் என்னவென்று பார்ப்போமா? கேள்வி 1. சாதாரணமாக சமணமிட்டு அமரும் ஆசனத்தின் பெயர் எது? 1. பத்மாசனம். 2. சித்தாசனம். 3. சுகாசனம். 4. வஜ்ராசனம். கேள்வி 2. உடம்பை 3 மடிப்பாக மாற்றும் உட்கார்ந்த நிலை ஆசனத்தின் பெயர் எது? 1. கோமுகாசனம். 2. மகாமுத்ரா ஆசனம். 3. யோகமுத்ரா ஆசனம். 4. அர்த்தசிரசாசனம். கேள்வி 3. யோகாசன பயிற்சியில் ஈடுபடுபவர்கள் எவ்வளவு நேரம் முன்பு சாப்பிட்டிருந்தால் நல்லது? 1. 3 மணி நேரம். 2. 5 மணி நேரம். 3. 6 மணி நேரம். 4. 8 மணி நேரம். கேள்வி 4. யோகா பயிற்சிகள் ஏதேனும் ஒரு விருப்பில்தான் அமர்ந்து செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது, ஏன்? 1. இது பார்வைக்கு அழகாக இருக்கும். 2. அப்படி செய்வதுதான் நம் கலாச்சாரம் ஆகும். 3. உடலில் தரையில் உள்ள அழுக்கு படும். 4. புவியின் காந்தத்தன்மை நம் சக்திகளை ஈர்த்து கொள்ளும். என்ன நேயர்களே, சரியான விடைகளை சனிக்கிழமைக்குள் அனுப்பிவிட்டு ஞாயிறு அன்று விடைகள் வெளிவரும் வீடியோவை பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.